பிக் பாஸ் ப்ரோமோ 1-2 தொடர்ந்து ப்ரோமோ 3 வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்பெல்லாம் ஆரி இல்லாத ப்ரோமோவே பார்க்க முடியலன்னே சொல்லலாம். அதுவும் விஜய் டிவியோடைய தம்பிளே ஆரியோடைய ஃபோட்டோ தாங்க நிறைய வந்திருக்கு. ஏன்னா இப்போ வந்திருக்க இந்த ப்ரோமோலையும் ஆரியை தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ டாஸ்க் 8 நடக்குது. இதை நம்ம ப்ரோமோ 2-லேயே பார்த்துருந்தோம். இதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ரம்யா வந்து யாரை நாமினேட் பண்ணுவாங்க அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். கண்டிப்பாக ஆரியா இருக்கும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். அவங்க ஆரியை தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன ரீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு கார்டு எடுத்து அந்த கார்டில் இருக்கிறத படிக்கிறாங்க. அந்த கார்டில் தேசத்தோடு ஒத்து வாழுன்ற ஒரு கோட்ஸ் இருக்கு. அதை படித்து காட்டினதுமே நான் இதை ஆரிக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஆரி இப்போ 8 பேர் உள்ளே இருக்கோம் அப்படின்னா 8 பேரில் 7 பேருக்குள்ள சண்டை நடக்குதுன்னா அவர் மட்டும் தனியாகவே இருக்காரு. என்னதான் சண்டை வந்தாலும் அதை எல்லாத்தையுமே மறந்து அவங்க மிங்கிளாகவே மாட்டுறாங்க. அதனால நான் இதை ஆரிக்கு கொடுக்குறேன். இப்படி ரம்யா வந்து சொன்னதை தொடர்ந்து பாலா வராரு. பாலா அவர் எடுத்த கார்டில் இருந்த விஷயத்த சொன்னதை காட்டல. ஆனா ஆரி அவர் நாமினேட் பண்ணியிருக்காரு. அதுக்கான காரணத்தை சொன்னதை காட்டியிருக்காங்க. நான் இந்த கார்டா ஆரி ப்ரோக்கு தான் சொல்ல போறேன். ஏன்னா அவருக்கும் எனக்கும் நிறைய முறை சண்டை வந்திருக்கு. ஆனா அவர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இப்ப காலில் சண்டை நடந்ததுன்னா அப்படியே ஈவினிங் மாறிடுறாரு. அவர் கேம் விளையாடுறது இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கலன்ட்டு பிடிக்கலன்ட்டு பல காரணங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஆரியும் தலைய தலையை ஆட்டிட்டு சைலண்டாவே இருக்காரு. இப்படி அந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க. ரம்யா பாலா இவங்க எல்லாம் சொல்றத வச்சு பார்க்கும் போது இந்த டாஸ்க்லயும் ஆரியை தான் எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்றாங்க போல இருக்கு. இன்னும் இருக்கிறவங்க யாரெல்லாம் ஆரியை நாமினேட் பண்ண போறாங்க, என்ன மாதிரி விஷயங்களை சொல்ல போறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க, இந்த டாஸ்க்கும் ஆரியை டார்கெட் பண்ணி தான்ப்பா வச்சிருக்காங்கன்ட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரிவியூல வந்து பாக்குற அதுக்கு முன்னாடி இது போல மேலும் ரிவியூஸ் உடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.